வணக்கம், வெல்கம் டு பிளிங்க் அண்ட் பீப். இந்த வீடியோவை பார்க்க சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் பிரதர் பிரிண்டருக்கு டோனர் கேட்ரிஜ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு குயிக்காக பார்க்கலாம். இந்த பிரிண்டர் மாடல் வந்து டிசிபி L2520D. இப்போ டிஸ்பிளேல ஒரு மெசேஜ் காட்டுது, ஓப்பன் த ஃப்ரண்ட் கவர், ரீப்ளேஸ் டோனர் கேட்ரிஜ். ஸோ டோனர் மாற்றாமல் பிரிண்ட் எதுவும் பண்ண முடியாத ஸ்டேஜ் இது. பழைய டோனரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி புது டோனரை அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். டோனர் மாடல் வந்து TN2365. இந்த மாடல் டோனர் வந்து 7 பிரதர் பிரிண்டர் மாடல்ஸோட கம்பேட்டபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 2850 ரூபா. ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். பேக்கிங் அன்ராப் பண்ண ஈஸியாக இருந்தாலும் ரொம்பவே சேஃப் பேக்கிங் தான் சொல்லணும். டோனர் வேக்யூம் சீல்டு வருது. நிறைய லெவல் ப்ரொடக்ஷன் இருக்கு. இப்போ நம்ம பழைய கேட்ரிஜ் ட்ரம்மை பிரிண்டர்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு புது டோனரை பிளேஸ் பண்ணலாம். பிரிண்டர் டிஸ்பிளேல பார்த்த மாதிரி ஃப்ரண்ட் கவர் ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளாக் ட்ரே மாதிரி தெரியும், அதுதான் ட்ரம். ஜஸ்ட் புல் பண்ணா போதும். இப்போ ட்ரம்ல இருந்து பழைய கேட்ரிஜ் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு இந்த சின்ன கிரீன் லெவரை பிரஸ் பண்ணணும். டோனர் அன்லாக் ஆகிடும். இப்போ புது டோனர்ல இருக்க ப்ரொடெக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி ஜென்டலா புஷ் பண்ணா போதும். ஸோ இப்போ நம்மளோட புது கேட்ரிஜ் லோட் பண்ண ரெடி ஆயிடுச்சு. ட்ரம்மை திரும்ப பிளேஸ் பண்றதும் ரொம்ப சிம்பிள் தான். ட்ரம்மை நல்லா உள்ள வரைக்கும் ஸ்லைட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் கவரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பிரிண்டர் புது டோனரை கான்ஃபிகர் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். கடைசியாக ஒரு டெஸ்ட் பேஜை பிரிண்ட் பண்ணி செக் பண்றது ரொம்ப முக்கியம். அப்போதான் கரெக்டாக பிரிண்ட் ஆகுதா இல்லையான்னு தெரியும். கரெக்டாக பிரிண்ட் ஆகியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.